ఉంది నంబర్ 91 అన్నీ తెరస తెరు వలసరవాకం சசிகலாங்கிறவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த வீட்டுக்கு முன்னாடி அதாவது எதுக்காக நாங்கள் இன்றைக்கி ஒரு இது பண்ணிகிட்ருக்கோன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் ஜூனில் எங்கள் என் பேர் கிருஷ்ணகுமார், என் பொண்ணு கீர்த்தனாவுக்கு இவங்க தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து அதன் பேரில் நாங்கள் முதல் கட்டமாக 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம். அதுவும் செக் பேமெண்ட்டாக கொடுத்தோம். ரம்யாங்கிறவங்க பேரில், ரம்யான்றது சசிகலா அவங்களுடைய டாட்டர். அது 24ஆம் தேதி முடிஞ்சு 26ஆம் தேதி நேராக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு அங்கே வர சொன்னாங்க. என்னோட கூட சேர்ந்து முருகன் அப்படிங்கிறவர், அவருடைய சன்னு வருண்குமார், அவருக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் என்னோட கூட இன்னும் 2 பேர் கூட இருந்தாங்க. பிரகாஷ்ங்கிற தம்பி, இவருக்கு ஸ்டாஃப் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில். அதே போல் சூர்யாங்கிற தம்பிக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வாங்கி தரேன்னாங்க. இத்தனையும் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, 26ஆம் தேதி பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு காரில் வந்தாங்க. வந்துட்டு 3 பேருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காமிச்சாங்க. அதாவது கீர்த்தனா என் பொண்ணோடது, அப்புறம் வருணோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அப்புறம் சூர்யாவோடது. 3 பேரோட அப்பாயின்மெண்ட்ரு மெம்பர் செக்ரட்டரி சைன் பண்ணுது. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு லெட்டர் பேடில் நல்லா பச்சை இங்கில கையெழுத்து போட்டதை எங்களுக்கு கண் கூட காமிச்சாங்க. அவங்க மெம்பர் செக்ரட்டரியில் வந்து, அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் அவங்க 2 வருஷம் அட்வொகேட் அட்வைசராக இருந்தாங்க, லீகல் அட்வைசராக இருந்தாங்க. அந்த ஒரு கேரப்பில் தான் அவங்க வந்து எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்களை இன்னும் ஒரு 100 பேரை கொண்டு வாங்க, 50 பேரை கொண்டு வாங்க, நான் எவ்வளோ பேரை கொண்டு வந்தாலும் ஜாபு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றது பின்னாடியில் எங்களுக்கு தெரிய வந்தது. இது முடிஞ்ச அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முடிஞ்ச உடனே கையோடு நான் வீட்டுக்கு கூட்டு போய் பேலன்ஸ் சொன்ன பணத்தையும் நாங்கள் கேஷாக 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டேன் நான். அதே போல் வருண், அதாவது முருகன் சாரும் கேஷ் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. சூர்யாங்கிறவரும் 5 லட்சம் ரூபா கேஷு கொடுத்துட்டாங்க. இவ்வளவும் முடிஞ்சு கரெக்டாக நீங்கள் 28ஆம் தேதி வாங்க, உங்களுக்கு போஸ்ட்டில் வரும். நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்னு சொன்னப்போ அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை, போஸ்ட்டில் வரும், நாங்கள் அனுப்புனா அது நல்லா இருக்காது. நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம், வரவே இல்லை. கடைசி வரைக்கும் வரல, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. நாங்கள் கேட்கும்போதெல்லாம் ஏதோ ஏதோ சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க, இப்போ வரும், நாளைக்கு வரும், நாளைக்கு வரோன்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது கோர்ட்டில் கேஸில் இருந்திருக்கு விஷயம். பின்னாடி என்னாச்சு, எத்தனை பேர் இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்களோ, 72 வேகன்சி இருந்தது, அது எல்லாமே அபாலிஷ் பண்ணிட்டாங்க கோர்ட்டு மூலமாக. அப்படியே இன்றைக்கு வரைக்கும் கூட அவங்க எடுக்கலை அந்த போஸ்ட்டு, அப்படியே தான் இருக்குது. ஆனால் இப்போது 14 மாதம், அதாவது போன வருஷம் ஜூன் 24லேருந்து இப்போ பாருங்கள் ஆகஸ்ட் வந்துடுச்சு, இது வரைக்கும் ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது. நாங்கள் கேட்கும்போதெல்லாம் ஏதாவது சாக்கு போக்க சொல்லி இப்படியே போயிட்டுருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3-4 மாதமாக அந்த அம்மா இந்த வீட்டிலே கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடு பூட்டி கிடக்கு, அந்த கேமரா சுற்றி வச்சுருக்காங்க, கேமராவில் அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரில. அம்மாவும் பொண்ணும் இப்படி தான் காலகாலமாக போயிட்டு, ஏற்கனவே அவங்க வந்து 2-3 தடவை வலிசுரவாக்கம் போலீஸில் மாட்டியிருக்காங்க. நிறைய பேருக்கு நீட்டு எக்ஸாம் எழுதாமையே சீட்டு வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட 30 லட்சம் 40 லட்சம் வாங்கியிருக்காங்க. பேப்பர்லாம் வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அந்த அம்மா வந்து ஏற்கனவே ஜாமீனில் தான் இருக்காங்க இப்போ சசிகலான்றவங்க. ரம்யா வந்து அரசு வாரண்ட் ரெடியாக இருக்குது, ஆனால் ஆள் எஸ்கேப்பு, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பெசன் நகரில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு, பையன் மட்டும் ராத்திரி ஆனால் 10 மணிக்கு யாரும் இல்லைன்னா நைஸாக மேலே ஏறி போயிடுவா போல மேலே. இதுதான் நடந்துகிட்ருக்குது. இதுக்கு நாங்கள் பல தடவை கேட்டு பார்த்தோம், பொலைட்டாக கேட்டோம், மெசேஜ் அனுப்பினோம், ஒரு ஆன்சர் கிடையாது. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் கடைசியில் இதை மீடியாவுக்கு போடுறதா நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இங்கே வந்து முன்னாடி நிற்கிறோம், வேறு வழி தெரியாமல். லாஸ்ட் இயர் 2021 ஜூன் மந்த்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இப்போ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு வந்து எங்ககிட்ட வந்து காசு வாங்கினாங்க சார், ஓகேங்களா. இதுவரையும் ஸ்டில்லாகவும் இதுவரையும் பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்க வந்து எதுவுமே சொல்லலை. இதோ காசு வாங்கிட்டு லாஸ்ட் இயர் 1 மந்த்லேயே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும், உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ஜாப்னு சொல்லி இந்த மாதிரி வந்து எங்களை ஏமாற்றிட்டாங்க சார். பார்த்தீங்கன்னா இதால் வந்து பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார். இதுவரை நாங்கள் கால் பண்ணுறோம், மெசேஜ் பண்ணுறோம், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு வீடு வந்து பூட்டு போட்டு தான் இருக்குது, ஓகேங்களா. எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியல. எங்களுக்கு
அதனால தான் இப்போ வந்து நாங்கள் மீடியாவுக்கு வந்து இது வந்திருக்கோம். இதால் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சா வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சுரேஷ்குமார், இவங்களுக்கு இதே வேலை தான், எல்லாருக்கும் வேலை வாங்கித்தரேன் சொல்லி ஏமாத்துறது. என் மனைவிக்கு இதே மாதிரி தான் செஞ்சாங்க, டீச்சர் வேலை வாங்கித்தரேன் ஏமாத்துனாங்க. இதே மாதிரி எல்லாருக்கும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டர் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கித்தரேன் அது எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் இவங்களுக்கு எந்த வேலை எல்லாமே இவங்களுக்கு இதே வேலை தான், ஏமாத்துற வேலை தான், எல்லாமே ஏமாத்துற வேலை தான். இது வரைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக காசு வாங்கிட்டு எல்லாருக்கும் இதே மாதிரி ஏமாத்திட்டுருக்காங்க. யாரெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசி டைம் வாங்குறது தான் வேலை. கேட்டால் உங்களால் என்ன பண்ணமுன்னா பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லா இடத்துலையுமே ஆள் இருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் ஆள் இருக்குது, கட்சியிலையும் ஆள் இருக்காங்க, நான் ஏடிஎம்கெல்லாம் பெரிய ஆள், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு என்னை ஃபோன் பண்ணியே த்ரெட்டன் பண்ணுறாங்க. அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் மீடியாவுக்கு இப்போ வந்திருக்கோம். தயவுசெய்து நீங்கள் எல்லாருக்கும் காசு வாங்கித்தரணும், தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன்.